வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இங்கே வந்து யூஏயில் வந்து ஜாப் ஜாயின் பண்ணிட்டுருங்க, பட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்லை வேறு ஒரு ஜாப் வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா வந்து எப்படி வந்து அதை வந்து லைக் லீகலாக வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் யூஏ பற்றியும் யூஏ ஜாப்ஸ் பற்றியும் யூஏல நடக்கிற அப்டேட்ஸை பற்றியும் ரெகுலராக நான் வீடியோ போடுவேன். ஸோ வீடியோ ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்துடுறீங்க, நிறைய பேர் வந்துடுறாங்க ஓகேங்களா. வந்துட்டு அவங்களுக்கு வந்து வேலையும் கிடச்சிருது, பட் வேலை கிடச்சிடும் போது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருக்குமே வந்து விசிட் விசாவில் இருக்கும்போது ஒரு தாட் இருக்கும். பட் நமக்கு அந்த எந்த ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏறிட்டக்கு அப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே வந்து யூஏயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால நம்மளோட ப்ரொஃபஷனுக்கோ நம்மளோட ஸ்டடீஸ்க்கும் ஏற்ற மாதிரியும் வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்து ஒரு நல்ல வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியவே இல்லை சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப் வந்து அந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, நல்ல கம்பெனியா இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஏயில் வந்து உங்களுக்கு வேலை கிடச்சி தான் இருக்கீங்க, விசிட்லேயும் வந்து இங்கே வந்து சர்வே பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிருக்கும், அதுக்கப்புறம் எப்படி வந்து கம்பெனியை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லவே இல்லைனாலும் இருக்கவே இருக்குது கூகுள் ஓகேங்களா. ஸோ கூகுளில் வந்து நீங்கள் லிங்க்டின் மூலமா போய் அந்த கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம், அந்த கம்பெனியோட லைக் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அந்த கம்பெனி வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட கரண்ட் எம்ப்ளாயர் அதாவது கரண்ட் ஓனர் இருக்கார்ல, ஓனரோ இல்லை ஹெச்ஆரோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ யாரோ அவங்ககிட்ட போயிட்டு டேரெக்டாக பேசுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடச்சிருக்கு, இங்கேயோட சம்பளம் வந்து அதிகமாக இருக்குது, இல்லைனா என்னோடய ஸ்டடீஸ்க்கு வந்து ஓரியன்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை வற்புறுத்தி வந்து வேலை செய்ய அப்படின்றது வந்து எந்த கம்பெனியும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிடிக்காத வேலையை செஞ்சால் அவங்க ஒழுங்காக செய்ய மாட்டான் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க ஒரு தாட்டு தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எம்ப்ளாயர்கிட்டயோ இல்லை உங்கள் ஹெச்ஆர்கிட்டயோ இல்லை உங்கள் ஓனர்கிட்டயோ ஃபஸ்ட்டு பேசுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இல்லை அந்த கம்பெனியோட சேலரி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக லீகலாகவும் உங்களுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பட் சேலரிலாம் அதிகமாக இல்லை, பட் உங்களோட ஜாபுக்கு வந்து சரி உங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் லீகலெலாம் போகிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ திடீர்னு எனக்கு வந்து என்னோட ஸ்டடீஸ் ஓரியன்டாக கிடச்சிருச்சு அப்படி அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணணும். கண்டிப்பாக வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, லைக் அவங்களோட ஸ்டடீஸ் வந்து ஓரியன்டாக உங்களுக்கு போடணும் அப்படின்ற ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு போகிறதா கூட நீங்கள் யோசிக்க யோசிக்காது, நீங்கள் பே பண்ணிவிட்டு போயிடுங்க, அது உங்களோட சுச்சுவேஷன் ஓகேங்களா. பட் சேலரி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எம்ப்ளாயர்கிட்டையும் ஹெச்ஆர்கிட்டையும் ஃபஸ்ட்டு பேசுங்கள். அப்படி சப்போஸ் அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா செகண்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட லேபர் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் நீங்கள் யூஏயில் இருக்காங்க, அவங்களோட நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட சுச்சுவேஷனை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி என்னோடய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, சேலரியும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவங்களே அடுத்து என்ன பண்ணணும், அதாவது உங்களோட கம்பெனியோட லா எப்படி இருக்கு, அதாவது உங்களோட டெண்டர் கான்ட்ராக்ட் இருக்குல்ல அது எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து அவங்க வந்து க்ளீனாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை விட்டு ஏனோ தானோ ஏதோ ஒன்று முடிவு எடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ணி தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து நல்ல சேலரியோட நல்ல ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே யூஏ பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம் ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரோட ஹெல்ப்போட. பட் அதுக்கு ரீசன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இது தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயமாக வந்து பண்ணி நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபைனை கட்டிட்டு ஊருக்கும் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நிறைய பேர் கிளம்பிடுறாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.